சார்ந்த ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்காள ஜோதிடத்தில் இருந்து விஜய் ஸ்கந்தானந்த். குரு பயிற்சி 2019. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாம் காணவிருக்கிறோம் நடக்கின்ற விகாரி வருஷம் ஐப்பசி மாதம் 11 திங்கட்கிழமை 54 நாழிகைகளில் 14 வினாடிகளில் குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதன் பலனாக மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று நாம் இன்று காணவிருக்கிறோம். மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 3 12 பாவத்திற்கும் அதிபதி ஆகிறார். 3 பாவம் என்பது இளைய சகோதரம், தைரியம், வீரியம் போன்ற ஸ்தானமாகும். 12 பாவம் என்பது அயன சயன போகஸ்தான். இந்த ஸ்தானத்தில் குரு பகவான் இப்பொழுது மகர ராசி என்பவர்களுக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது தனுராசி என்பது மகர ராசி என்பவர்களுக்கெல்லாம் 12 பாவத்துக்கு உரியதாகும். இந்த 12 பாவம் என்பது குருவிற்கு மூலத்ரிகோண வீடாகும். மூலத்ரிகோணம் என்பது மிகவும் உன்னதமான இல்லமாகும். 12 பாவம் என்பது அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இல்லத்தில் குரு பகவான் வருவதால் மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது மிகுந்த அதிர்ஷ்டம் ஏற்பட போகிறது. அவர்களை கோடீஸ்வரராகப் போகிறது. இந்த பெயர்ச்சியாகப்பட்டது இதுவரை கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அனைத்து மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த பெயர்ச்சியாகப்பட்டது விமோசனம் கொடுத்தே தீரும். 12 பாவம் என்பது விமோசன ஸ்தானம். அந்த விமோசன ஸ்தானத்தில் குரு வந்து அமர்த போகிறார். அங்கே ஏற்கனவே உள்ள சனி பகவான் கேது பகவான் இணைந்து மகர ராசி அன்பர்களுக்கு பெருத்த யோகத்தை தரப்போகிறார். அதாவது குருவும் சனியும் சேர்ந்து குருவும் கேதுவும் சேர்ந்து 12 இல்லத்தில் வலுப்பெற்று மிகவும் வல்லமையான இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் பலனாக அவர்களுக்கு இடமாற்றம், பணிமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக உயர்வு போன்றவை ஏற்பட போகிறது. பலருக்கு இல்லத்தில் அவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு தொழிலில் மாற்றம் ஏற்படும். சிலருக்கு வேறு காரணங்களினால் வேறு இடம் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். இந்த 12 பாவம் என்பது சுபச்செலவு கூடிய இடமாகும். இதுவரை திருமணமாகாமல் இருந்திருக்கின்ற மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் கை கூட போகிறது. 8 இல்லத்தை குரு பகவான் திருஷ்டிக்கிறார். 6 இல்லத்தை திருஷ்டிக்கிறார். 4 இல்லத்தை திருஷ்டிக்கிறார். ஆக இதுவரை வீடு கட்டாமல் இருந்த மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது இல்லம் அமையப் போகிறது, வீடு அமையப் போகிறது. நிலம் சொத்து வாங்குவார்கள். அவர்களுக்கு உரிய இல்லத்தில் உள்ள அனைத்து நன்மைகளும் நடக்கப் போகிறது. 6 பாவம் என்பது குணரோக சத்ருஸ்தானம். கடன்கள் பைசலாகும். அனைத்து விதமான நோய்கள் விலகும். மேலும் 8 இல்லத்தை குரு பகவான் பார்ப்பதால் திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். இதுவரை பிரிந்திருந்த சண்டையிட்டு அல்லது ஏதோ ஒரு மனஸ்தாபத்தினால் பிரிந்திருந்த மகர ராசி ஆண் பெண் இருபாலரும் திருமணமானி பிரிந்திருந்தவர்கள் இப்பொழுது ஒன்றாக இணையப் போகிறார்கள். வெளியூர் வெளிநாடு சென்றிருந்த மகர ராசி அன்பர்கள் தங்கள் இல்லம் தேடி இப்பொழுது வருவார்கள். வெளிநாடு வேலை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்த மகர ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது வெளியூரிலே வேலை கிடைக்கப் போகிறது. இப்படி பல விதத்திலும் மகர ராசி அன்பர்களுக்கு பெருத்த அதிர்ஷ்டம் ஏற்பட போகிறது. லட்சங்கள் கோடி என்று சம்பாதிக்க தொடங்கி விடுவார்கள். அவர்களுக்கு வீடு வாகனம் அமையப் போகிறது.
இதுவரை எனக்கென்று ஒரு வாகனம் இல்லையே, எனக்கென்று ஒரு இல்லம் இல்லையே என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது அது அமையப் போகிறது. அனைத்திலும் நன்மையை பார்க்கப் போகிறார்கள் இந்த மகரராசி அன்பர்கள். ஞான யோகம் தத்துவ பயிற்சி இந்த 12 என்பது சிறந்த 8 பாவத்தை பார்ப்பதால் யோகா போன்ற பயிற்சிகளில் மகர ராசி அன்பர்கள் இப்பொழுது ஈடுபடுவார்கள். தத்துவ ஞானங்கள் ஏற்பட போகிறது, தெய்வ தரிசனங்கள் கிட்டப் போகிறது, தூரதேச தெய்வ அனுகூலம் அவர்களுக்கு கிட்டும், தீர்த்த யாத்திரைகள் சென்று வருவார்கள். காசி, ராமேஸ்வரம், ஷீரடி, மேலும் கைலாசம் போன்ற இடங்களுக்கு சென்று தரிசனம் மேற்கொண்டு வரக்கூடிய காலம் இது மகர ராசி அன்பர்களுக்கு. குரு சனியோடு சேர்வதால் குபேர யோகம், குரு கேதுவோடு சேர்வதால் கோடீஸ்வர யோகம். அந்த அளவிற்கு அவர்கள் பண தட்டுப்பாடு இல்லாமல் அவர்களுக்கு செல்வ வளத்தை தரப்போகிறது. குழந்தைகளுக்கு நல்ல அறிவு செல்வம் கல்வி செல்வம் ஏற்படும், கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள். மகர ராசி அன்பர்கள் குழந்தைகள் பள்ளிகளில் சென்று கொண்டிருப்பவர்கள் சிறந்து விளங்கக்கூடிய காலம் இது. வேறு பள்ளி வேறு கல்லூரிக்கு மாற வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருப்பவர்கள் இப்பொழுது மாறலாம், இப்பொழுது அவருக்கு அதற்கான காலம் வந்துவிட்டது. இந்த குரு பயிற்சியிலே அவர்கள் விரும்பிய பாடம் படிக்கலாம், விரும்பிய கல்லூரியில் சேரலாம், விரும்பியது அனைத்தும் கைகூடும். விமோசனம் அனைத்து விஷயங்களிலும் மகர ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது ஏற்பட போகிறது. வியாழக்கிழமை தோறும் வியாழ குரு பகவானை கொண்டக்கடலை மாலை சாற்றி தயிரன்னம் படைத்து வெத்தலை தேங்காய் பழம் பூ பழம் வைத்து அர்ச்சனை செய்து நவகிரகம் சுற்றி வந்து நெய்விளக்கு போட்டு வியாழ குருவிற்கு உண்டான மந்திரமாகப்பட்ட தேவா நாம்ச ரிஷி நாம்ச குரும் காம்சந்த சந்நிபம் புத்திபூதம் திரிலோகே சம் தம் நமாமி பிரகஸ்பதிம் என்று இந்த மந்திர சுலோகத்தை தினமும் அவர்கள் 108 முறை கூறி வந்தால் அவர்களுக்குரிய தோஷங்கள் விலகி நன்மையை செய்து அவர்களுக்கு குரு அருள் புரிவார். மகர ராசி அன்பர்கள் தங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் உள்ள குறைபாடுகளை சரி செய்து கொள்ள மற்றும் பிற தோஷங்கள் இருந்தால் அவற்றை களைந்து குரு அருள் முழுமையாக கிடைக்க என்னை சந்திக்க நீங்கள் விரும்பினால் உங்களுடைய குறைகள் அனைத்தையும் எவ்வாறு களைந்து விடலாம் என்று கூறி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி தங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய் ஸ்கந்தானந்த் மங்காள ஜோதிடம். நன்றி, வணக்கம்.